பின்னால் அவர் வாழ்ந்து பாவம் சமமாக நடக்கும். போல புண்டரீகவரதே சத்குரு ஞானானந்த பக்த மண்டலி. ஒரு புறம் பாண்டவர்கள் ஒரு புறம் பாண்டவர்கள் மற்றொரு புறம் கௌரவர்கள். சொத்து விவகாரத்துக்கு சண்டை. இதிகாசங்கள் மொத்தம் ரெண்டு. ஒன்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணத்தை சொல்ற பொழுது தமிழ் வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள், ராம நாடகம் என்று கூறுவார்கள். அதே மகாபாரதத்தை சொல்லுகின்ற பொழுது பாரத கூத்து என்பார்கள். ராமாயணத்தை சொல்ற பொழுது ராம நாடகம், ராம கூத்துன்னு சொல்றது இல்ல. அதே மாதிரி ராமாயணத்துக்கு மகாராமாயணம் கிடையாது, இந்த கூத்துக்கு மட்டும்தான் மகாபாரதம். கூத்துக்கும் பாரதத்தை கூற்று என்றும் ராமாயணத்தை நாடகம் என்று ஏன் கூறுகிறார்கள் முதல்ல தெரிஞ்சு நடுவோம். குருஜி தாசர் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இல்லாதையா பேசுறேன். புரந்தரதாசர் சரித்திரங்கிறது ஒரு வியாஜ்யம். அதை வைத்துக்கொண்டு எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேணுமோ அவைகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறோம். முடிந்த அளவுக்கு பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். வால்மீகியினாலே ஏற்கனவே எழுதப்பட்டது ராமகாதை. ஒரு டிராமான்னு சொன்னா முன்னாடி கதை எழுதணும், அதுக்கப்புறம் ஆட்களை பொறுக்கி நடிக்க சொல்லணும், அப்புறம் ஸ்டேஜில் ஏற்கனும். இது டிராமா. கூத்துனா சண்டை, அதுக்கு ஆரம்பம் நடுவு முடிவுலாம் வேணாம், தீபாரதனையும் தேவையில்லை, எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். வால்மீகி திவ்ய ஞான சக்குஷுனால தன்னுடைய ஞான கண்ணினாலேயே ராமகாதையை முன்பாகவே எழுதி விடுகிறார். எழுதின காதைக்கு ஏற்ப வைகுண்டாதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் புவியிலே அவதாரம் செய்து நாடகத்தை பூர்த்தி செய்கிறார். இது நாடகம். அதனால்தான் ராமாயணத்தை நாடகம் என்றும் பாரதத்தை கூத்து என்பார்கள். கூத்துனா என்ன? என்ன சார் அந்த ரெண்டு பசுகளும் கூத்தடிக்கிறான், ஆமா சண்டை போட்டுக்கிறான். பாரதம் முழுக்க முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் அடிதடி சண்டை. எதுக்கு? சொத்து. பாண்டு புத்திரர்களும் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களும் ஒத்துருக்கு ஒத்துரு கசின்ஸ், ஒரே வயசுல பிறக்கல. திருதராஷ்டிரன் கண் இழந்தவன், ஆகினாலும் அவனுக்கு பிறந்தது எல்லாரும் புத்தி இழந்ததாக பிறந்திருக்கு. பாண்டு மகாபக்தன், அவருக்கு எல்லாம் நல்ல குழந்தைகள். வேடிக்கை என்னன்னா நல்ல செட்ல மொத்தம் அஞ்சே பேர், இந்த வீணா போன செட்டு மொத்தம் நூறு. என்னதான் நூறு பேர் இருந்தாலும் இந்த வீணா போன கேஸ் ஜெயிக்க முடியாது. நல்லவன் ஒருவன் இருந்தாலும் ஜெயிக்க முடியும், சத்தியமேவ ஜெயதே என்பதை காட்டுகின்றது இதிகாசங்கள் எல்லாம். ஆங்கிலத்தில் சொல்ற பொழுது ராமாயணத்தை டிராமா. அது எப்படி இந்த டிராமாவாகும் என்று கேட்டால், ஒரு பள்ளியில் பள்ளிக்கூட்ட வாத்தியா இருக்கார், அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன், அவங்க அப்பா பேர் வந்து துரைசுவாமி, இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி இருக்கான், அவன் அப்பா பேரு சுப்பிரமணியம். ஒரு துரைசாமிக்கு ஒரு புள்ள கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணியம் புள்ள அவன் பேரும் கிருஷ்ணமூர்த்தி, வாசுதேவன் ஒருத்தன் அவன் பிள்ளை பேரும் கிருஷ்ணமூர்த்தி, மூணு கிருஷ்ணமூர்த்தி ஒரே வகுப்புல படிக்கிறான். வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டா மூணு எழுந்து நிற்கும் இல்லையா. அப்ப குறிப்பா இந்த கிருஷ்ணமூர்த்தினா வாசுதேவன் உள்ள கிருஷ்ணமூர்த்திய வி கிருஷ்ணமூர்த்தி எழுந்து பதில் சொல்லுவோம்மா. சுப்பிரமணியம் பிள்ளைய கூப்பிடும் போது எஸ் கிருஷ்ணமூர்த்தி எழுந்துருவோம்மா. துரசாமி பிள்ளைய கூப்பிடும் போது டி கிருஷ்ணமூர்த்தி எழுந்துருவோம்மா. அதுபோல புராணத்துல மூணு ராமர்கள் வரா, ஒன்னு பரசுராமன்,
மற்றொன்று தசரதனுடைய பிள்ளை ரகுராமன், இன்னொன்னு பலராமன். வீட்டில் மூணு பேரையும் ராமன் தான் கூப்பிடுவான். ரேணுகாதேவி யமதக்னி தன் குழந்தை பரசுராமன் ராமா என்று தான் கூப்பிடுவான். கௌசல்யை கைகேயும் குழந்தை ரகுநந்தனன ராமான் தான் கூப்பிடுவான். அங்கே தேவகியும் ரோகிணியும் யசோதையும் பலராமன ராமான் தான் கூப்பிடுவான். இப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றது, டிஃபரன்சியேட் பண்றது என்று கேட்டால், அங்கே ஜமதக்னிக்கு பிறந்தவன் பேரு ஜெயராமன், இனிஷியல் போட்டுப்போம். வசுதேவனுடைய புத்திரன் பலராமன் வி ராமன், இவர் தசரதனுடைய புத்திரன் டி ராமா, அதனால டி ஆர் ஏஎம் ஏ ராமா. ஆக ராமகாதை என்றால் நாடகம், பாரதம் கூத்து, அடிதடி சண்டை, யுத்தம், இந்த பக்கம் செத்து போனா அந்த பக்கம் செத்து போன. கடைசியிலே கர்ணனுடைய பட்டணம், துரியோதனனுக்கு முன்பாக கர்ணன். நேற்று சொன்ன பொழுது தர்மம் தலை காக்கும் சொன்னேன், அதை வியாக்கியானப்படுத்துவதற்காகத்தான் இந்த பொருளை எடுத்துக்கொள்ள முடியாத குருநாதர் ஆஜ்ஞாபித்திருக்கிறார் போலும். விழுந்து கிடக்கிறான் பூமியில, கர்ணன் மாதிரி தர்மம் பண்ணவன் லோகத்தில் கிடையாது. நம்ம ஊர்ல சில பேர் இருக்கான், ரெண்டு ரூபாய்க்கு கொத்த மாலை வாங்கி போடுவான் சுவாமிக்கு, இன்னொரு பாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடுவன். இவன் என்ன நினைப்பான், அவனை காட்ட மூன்று ரூபாய் கூட வாங்கியிருக்கேன், நான் தான் பக்தன் நினைப்பான். சுவாமி மாலை அறுத்து கிட போட்டுருவார். பக்தி ஹிருதயத்தில சுத்தமா இருக்கணுமே தவிர பைசாவை வச்சுட்டு பக்தி கிடையாது. கர்ணன் எப்படி பண்றான், பெரியவாள்லாம் சொல்லுவார்கள், எடங்கை வலங்கை, வலக்கை செய்யறது எடக்கை தெரியக்கூடாது, எடக்கை செய்யறது வலக்கைக்கு தெரியும், இடது பக்கம் செய்யறது வலது பக்கம் தெரியக்கூடாது, இடது கையில கொடுக்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதாவது நீ தர்மம் பண்றத பிரகாசம் பண்ணாம கொடுக்கணும். ஏன் சார், என் பேரை எழுதுவேன், கிறிஸ்டியன் சமாதியா இருந்தா எழுதுவான் பேரை, போன உடனே பிறந்தது போனதுன்னு எழுதுவான். தர்மத்துக்கு பேர் எவனாவது பேர் எழுதுவனும். மதுரையில மீனாட்சி ஆலயம் பிரம்மாண்டமா இருக்கு, இன்னாரால் கட்டப்பட்டது எங்கேயாவது ஒரு போர்டு பாருங்க. திருவண்ணாமல ஈஸ்வரனுடைய ஆலயம் பிரம்மாண்டமா இருக்கு, ராமேஸ்வரத்தில் இருக்கு, ஆறு கோவில் கட்டினாலும் வாசல்ல ஏதாவது போர்டு இருக்கா பாருங்க. ஆனா மெட்ராஸ்ல ராயப்பட்டாக்கு வாங்க, இந்த பஸ் ஸ்டாப்ல இந்த ஷெட் போட்டிருப்பார், டொனேட்டட் பை சோன் சோனு, அன்னிலிருந்து இந்த பஸ் அங்க நிற்கிறதே இல்லை. நாம என்ன தர்மம் பண்றோம் பகவானுக்கு தெரிஞ்சா போதுமே. அப்படி கர்ணன் இடங்கை கொடுப்பது வலங்கைக்கு தெரியாமல், வலங்கை கொடுப்பது இடங்கைக்கு தெரியாமல் செய்யறான். எப்படி யாரு வந்து கேட்டாலும் கர்ணன் இடத்துல பலராமன் ஒரு நாளைக்கு பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணனோட தம்பியோட பேசிட்டு இருக்கான், அதாவது வத்சலா கல்யாணம் பூர்த்தியான விற்பாடு, அபிமன்யு கல்யாணம் முடிந்து சுபத்திரையனுடைய மைந்தன் அபிமன்யுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு பலராமன் தனியா பேசுற கர்ணனை பத்தி. பலராமன் கேட்கிறான், இவ்வளவு நல்லவன் ஏண்டா இங்க போய் சேர்ந்துட்டாங்க, அத அவன் தலையெழுத்தணும். செய் நன்றி மறவாதவன் கர்ணன், அவமானம் ஏற்பட்ட நேரத்தில் துரியோதனன் என் உடன் பிறந்த சோதரனுக்கு ஒப்பானவன் என்று கூறி அவனுக்கு ஆதரவு கொடுத்த அந்த க்ஷணத்திலிருந்து உடல் பொருள் ஆவி உனக்கே சொந்தம் என்று சத்தியம் பண்ணுகிறான். செய் நன்றி மறவாதவன் அப்ப பலராமன் கேட்கிறார் கிருஷ்ணன், வரவாளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறான்டா கிருஷ்ணா இந்த கர்ணன், அவன்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லு, அதை கேட்டு அவனை ஏமாத்தி கொள்ளான். பகவான் சொன்னான் இல்லைங்கிற சொல்லு கூட அவன்கிட்ட இல்லைன்னு, அப்படி வாரி கொடுப்பன. இல்லை என்று வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளித்தரும் வள்ளல். சனிக்கிழமை என்ன தெரிஞ்சுப்பான், நாமெல்லாம் கூட தேய்ச்சிக்கிறோம், ரொம்ப பேர் சாஸ்திரம் தெரியாம தேய்ச்சி கொண்டிருக்கோம், சொல்லி விட்டுறேன். என்ன தேய்ச்சிக்கிற அபிப்பிராயம் உள்ளவாளுக்கு தான் இது புரியும்.
எண்ணத்தை தேய்ச்சிக்கிறவனுக்கு இது புரியாது. என்ன தேய்ச்சிக்கணுமானா அஞ்சு காய்ச்சல் முக்கியம் கொடுது சித்த வைத்தியம். எண்ணெய் காயணும், பச்சை எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது. தண்ணி காயணும், பச்சை தண்ணியில் குளிக்கப்படாது. வெயில் காயணும், வெடிகாலம் தேய்ச்சிக்கப்படாது. வயர் காயணும், நம்ம இட்லி வடை ஏற்றி இப்படி தேய்ச்சிக்கப்படாது. வயர் காயணும், தொடச்சிக்கிற துணி காயணும். துணி காயணம், எண்ணெய் காயணம், தண்ணி காயணம், வெயில் காயணம், வயர் காயணம். அப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டா தான் அந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு பலன், உடம்புல உள்ள உஷ்ணத்தை அது எடுக்கும். அதெல்லாம் 24 மூலிகைகள் சொல்லியிருக்கு. அந்த 24 மூலிகைகளையும் எண்ணெயில போட்டு காய்ச்சி ஒருவன் தேய்ச்சுட்டான்னா அவனுக்கு மூப்பு வராதுங்கிறது வைத்தியம். மூப்புன்னா கிழத்தன்மை, உடம்புல சுருக்கம் விழாது. நான் ரொம்ப குழந்தைகளை பார்த்துக்கேன், பாத ராத்திரி படுத்துக்கிற போது தயிர் உர குச்சிருப்பா. ஏதோ ஒரு இந்த டிவியில சொல்லி தொலைச்சுட்டா ஆரோக்கி எங்கேயோ அனாவசியமா படிச்சுட்டு அந்த தயிர் தோச்சி மேல அந்த வெண்ணெய் ஆட இருக்கணும், அதை எடுத்து மூஞ்சியில் தடவிக்கொண்டு படுத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது குச்சியாத்துல இருக்கா பாருங்க, வழவழா குழவழா தேய்ச்சின்னு படுத்தா தூக்கம் வருமோ? தலகாணி போல நாரும் எறும்பு வரும். அதுக்காக நம்ம சம்பிரதாயத்தை ஆதரியிலே பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேணும். அதை விட ஒரு சரீரத்தை மிருது பண்ணக்கூடிய ஒரு ஔஷதம் கிடையாது. அது மட்டுமல்ல, ஆயுளை விருத்தி பண்ணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அப்படி 24 சாமான்கள் சொல்றா. அதுல முக்கியமா ஒரு 4 சாமான் போட்டா கூட போருங்கிறது சாஸ்திரம். என்ன? உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். ஒரு ஆளுக்கு என்ன தெரிஞ்சுக்க சொல்றேன், உடனே குருஜி சொல்லி விட்டார், என்ன தெரியுமா, இவனுக்கு ஒரு கிண்ணத்துல எண்ணெய் வச்சிருந்து 2 கிலோ உளுத்தம் பருப்பு, ஒரு அளவு வேணும், ஒரே 1 ஸ்பூன். விரலி மஞ்சள் அதை இடிச்சு போடணும். புழுங்கல் அரிசி 1 ஸ்பூன். மிளகு காம்போடு வெள்ளம், மிளகாய், இஞ்சி, இந்த 5 பொருளையும் நசுக்கி போட்டு எண்ணெய் தச்சுட்டா உடம்புல தேவையில்லாத உஷ்ணங்கள் வரும். அப்படி கர்ணன் எண்ணெய் தேய்ச்சு உட்காருவன், சனி நீராடும். அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கணும், ரொம்ப பேர் தப்பு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான். தப்பு அது. சனைஹி நீராடு, ஓடுகின்ற நீச்சிலே அடிக்கடி குளின்னு அர்த்தம். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கணும் ஒரு புராணத்திலையும் சொல்லல, அனாவசியமா. சனைஹி என்றால் அடிக்கடி என்ற அர்த்தம். ஓடுகின்ற நீரிலே குளிக்க வேணும், அதாவது நதியில குளிக்கணும். ஓடுகின்ற நீரில குளிக்கிற போது அது எத்தனையோ மூலிகைகளை ஔஷதங்களை கடந்து கொண்டு மலையிலிருந்து வருகிறதா, அந்த ஓடுகின்ற நீரிலே குளிக்கிற போது உன் உடலுக்கு தேவையான ஆரோக்கியங்கள் கிடைக்கும், உன் உடலிலே தேவையில்லாத நோய்கள் விலகும். இதைத்தான் சனைஹி நீராட. அவன் சனி நீராடு எண்ணத்தை வச்சு கொண்டு சொல்லிட்டார் வாத்தியார். எப்படி பேசுகிறான் என்ன தேய்ச்சிக்கிறது ஒரு தனி சுகம் ஐயா, என்ன கடும்ப சொத்துற அனுபவம் ஜேஸ்தி. சௌக்கியமா காய்ச்சி விட்டு நான் சொன்ன மாதிரி நான் 24 போட்டுருவேன். அதுக்கு விட்டு மேல் விட அவசியம் பேர் வேப்ப போட்டேன், நிறைய சாமான்களா இருக்கு, பந்தார கொட்டை, தாமரக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு காய்ச்சணும். காய்ச்சி விட்டு காய்ச்சி எடுத்த உடனே அந்த வெட்டி வேற அதை போட்டு நினைச்சு விடணும். அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டா குளிக்கவே மனசு வர கமகமான ஒரு வாசனை உடம்புல. இந்த சீக்கா அப்படியில வெறும் சீக்கா தேய்ச்சிக்கூடாது. சீக்கா போடும், சீக்கா வாங்கிட்டு வந்து நல்லா உணர்த்தி இந்த வீட்டில் எனக்காவது ஆரஞ்சு பரவாயில்ல மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க, தோலெல்லாம் தூக்கி எறியாமல் வெயிலில் உணர்த்தி இந்த ஆரஞ்சு தோல் இருக்கணும், இந்த தோலை உணர்த்தி கோவலில் சில பேர் மாலை போடுவோம், தூக்கி எறியக்கூடாது, அதில் ரோஜா இருக்கும், அதை கொண்டு வந்து உணர்த்தி இதெல்லாத்தையும் அந்த பொடியோட போட்டு மொத்தமாக அரைச்சி பன்னீரை விட்டு கரைச்சி விட்டு ஒரு கை தள்ள வச்சு விட்டா குளிக்க மனசு வருமா? அதை பட்டு பாருங்க, நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு அப்புறம் தெரியும். அதுவும் இன்னொருத்தனை சேர்த்து விட சொல்லிடணும், இன்னும் விசேஷம் தலகணிதான் தேவை. அப்படியே பட்டுள்ள தங்க பலகா போட்டிருக்கு, எண்ணெய் மட்டும் இன்னொருத்தர் தேய்ச்சி விடக்கூடாது. ரொம்ப பணக்கார வீடுகள்ல நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் போனா பெரிய மிராசெல்லாம் இருக்கும். பண்ணேன், 2 ஆளை வச்சிருப்பான், அவன் பாட்டுக்கு போட்டு அட்டிச்சு கிட்டிச்சு அவன் ஆத்திரத்தெல்லாம் அப்பதான் காட்டிடுவான். அது என்ன ஆகும்னா அவன் உடம்புல உள்ள உஷ்ணம் இவன் உடம்புல ஏறும்.
அதனால எண்ணெய் தேய்த்துக் கொள்கிறவர்கள் இன்னொரு ஆளை விட்டு தேய்ச்சிக்கூட தனக்கு தானே தான் தேய்ச்சிக்கணும். இப்பதான் நமக்கு கேசத்துக்கு பஞ்சமாச்ச, தலையில மயிலே கிடையாது ரொம்ப பேருக்கு. நான் சில பேரை பார்த்துக்கேன், இந்த ஒரு ஓரமா இருக்கும், ரைட்லயோ லெப்ட்லயோ நடுவில் எல்லாம் மொத்தமா அப்பெல்லாம் காய்ச்சி போடலாம். அதை மெனக்கெட்டு நல்லா வளர்த்தி போத்திருப்பார், குளிர்காலத்தில் போத்திக்கிற மாதிரி போத்தின்னு ஸ்கூட்டர்ல வேற போவார். அப்புறம் நீங்க தெரிஞ்சு போல எழுத்தாப்புல காத்து வேற அடிக்கும். அது மாட்டுக்கு அழ வழுக்கையும் ஒரு அழகு ஏதாவது தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றான் பகவான் என்னமோ நம்மளை அழகா படைக்கலன்னு நினைச்சுட்டு பங்கு பண்ணிக்கிறான். பார்க்கறதுக்கு பிரம்மாட்டி மாதிரி இருக்கும், இயற்கையா உள்ளதை விட்டுட்டா அது அழகு. அழகு உள்ளத்தில் இருக்கணுமே தவிர உடலையா இருக்கணும். தலைவர் நிறைய சேர்ந்து பேசுற பலக பொண்ணு உட்காண்டுபர் கர்ணனுக்கு தலையில கேசம் அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். இந்த நாலு விரல் அப்படி உள்ள விட்டா உள்ள போறதுக்கு சிரமப்படுமா விரல், அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் கேசம். நல்லா புஜத்துல வந்து தொங்கும். பிரதி சனிக்கிழமை கர்ணன் என்ன தூச்சுக்கோ, தனக்குத்தானே தங்க பலக தங்க கிண்ணம், தங்க கிண்ணத்துல நான் சொன்ன மாதிரி காய்ச்சின எண்ணெய், வாசல் வாயில் காப்பாளர்கள் நிப்பா காவலுக்கு, நடு ஹால்ல உட்கார்ந்து தேய்ச்சிப்பார். எப்படி தேய்ச்சிக்கணும்னு சொல்றது சட்டம், என்ன தேய்ச்சினா பொத்தும் தலை வச்சு தேய்ச்சிக்கணும். இடது கையினால எடுத்து வலது கையில விட்டுக்கணும் முதல் முதல் ஸ்பூன். உடனே தேய்ச்சிடப்படாது, ஒரு நிமிஷம் விழணும். ஏன்னா இந்த உள்ளங்கையில சில நரம்புகள் இருக்கு, அந்த நரம்புகள் உள்ள சூடு இந்த எண்ணெயில ஏறணும், அது வாதம் பித்தம் இது ரெண்டுத்தையும் போக்கும். அதனால உடனே தேய்ச்சிடப்படாது, ரெண்டு நிமிஷம் கையில வச்சு வந்துட்டும் அப்புறம் உச்சந்தல்ல வச்சுக்கணும். வச்சுட்டு சில பேரை பார்த்துருக்கேன் காதல மாவரிச்சு பழக்கமா முடியுமா, அப்படி பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா தேய்க்கணும். அப்புறம் ரெண்டு கையை வச்சுட்டு பங்கு பண்ணிக்கணும், அதை பண்ணின உடனே ரெண்டு காதுக்குள்ள எண்ணெயை விட்டு குடைஞ்சிக்கணும். அப்புறம் இந்த காது கீழே இந்த இடத்துல இந்த கெட்டவரனால இப்படி தேய்க்கணும். ஏன்னா உடல்ல வியாதியை கலப்பக்கூடிய சில நரம்புகள்லாம் இங்க இருக்கு, காதுக்கும் காலுக்கும் அவ்வளவு விஷயம். அப்படி சுட்டு அப்புறம் உடம்பு என்ன தேய்ச்சிக்கிறதுன்னு சொல்றான், எண்ணெயில குளிக்கிறது யாரா சொல்றானோ சார், எண்ணெய் தேய்ச்சுட்டேன். அதாவது எண்ணெயை போட்டு தேய்க்கணும், சும்மா தடவப்படாது, நல்லா பரபரப்பரம் தேய்ச்சி சூடு வரணும். அப்புறம் கடைசியில உள்ளங்க அதை இன்னொருத்தம் தேய்க்கப்படாது, நாமளே அந்த இன்னொரு மடி மேல எடுத்து வச்சுட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு ஏன்னா கொழுது விண்ணப்ப கூடாது, கிருஷ்ணா ராமா கோவிந்தா மிருகா சம்பவ மகாதேவ எத்தையாவது சொல்லிட்டு தேய்க்கணும். தேய்ச்சா உடம்புல ஒரு வியாதி வர, அப்படி கேசத்து கூட தேய்க்க போற மூன்று கை குறவில்லாம தேய்ச்சிக்கணும். கடைசியில உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு விற்பாடு எண்ணெய் மிச்சம் இருந்தால் அதை மொத்தமா இப்படி தலை இப்படி கையை வச்சுட்டு கொட்டிடணும். கொட்டிட்டு நல்ல ஒரு நாமாவளியை ஞாபகப்படுத்திக்கணும், அதுதான் இப்ப ரெக்கார்டு பண்ற அவங்க தான் கிடைக்கும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ரத்தம் உள்ள நாமாவளியை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்டிக்கணும். தலையை அடிச்சா அந்த தலையை அட்டிச்சோம்னா எண்ணெய் எல்லாம் உள்ள இருக்கும். அப்ப நீங்க கண்ணை மூடி உடல திறந்து பாருங்களேன், ஐயோ சமாச்சாரம் வேற அனுபவிச்சது. அப்படி கண்ண உட்கார்ந்து கொண்டு என்ன தெரிஞ்சுக்கிற பாருங்கோ, இந்த யாச்சகம் யாச்சகம் பண்ண வராம இருக்கும், பிச்சை எடுக்க வராம இருக்கும், அவங்களுக்கு நேரம் பொழுதே கிடையாது. வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், என்ன சமாச்சாரம், இவனுக்கு இப்ப அவசரமா தேவை, யாச்சகத்துக்கு போயிடுவேன். ஒரு பிராமணன் சனிக்கிழமை அதுவுமா 11 மணி 12 மணிக்கு கர்ணன் என்ன தேதி உட்காண்டிருக்கான், அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டான். என்ன வேடிக்கை பாருங்க, நம்ம ஊர்ல சாதாரணமா ஒரு எம்எல்ஏவை பார்க்கணும்னா அவனுடைய பிஏ ஓய்வை பார்க்கணும், உள்ள போயிட முடியாது. வெறும் எம்எல்ஏ வரட்டு ஒரு அளவும் தெரியாது முண்டம், அதை பார்க்கணுமா இருந்தா அவனுக்கு ஒரு பிஏ இருப்பான். பி என்ன தெரியும், என்ன தப்பா சொல்ற பரம அஷடுன்னு ஒரு பயிலையும் பார்க்க விட மாட்டான், இன்னும் பார்க்க மாட்டான். அவனை பார்த்து இவனை பார்த்து அப்புறம் சொல்லி அப்புறம் சொல்லி ரொம்ப ஹிம்சை. ஆனால் கர்ணன் மகாராஜா என்ன உத்தரவு போட்டிருக்கார், என்னை நாடி யார் எப்பொழுது வந்தாலும் அரண்மனைக்குள்ளே அவர்களை விட வேண்டும், குறிப்பாக யாச்சகத்திற்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடாது.
பிச்சை எடுக்க வந்தா அவனை தடுத்து விடக்கூடாது, அரண்மனைக்குள்ளே விடுங்கள் என்று ஆணை போட்டான். எப்பேற்பட்ட தர்மிஷ்டன் கர்ணன் என்று நினைத்து பாருங்கள். அவன் கதையை கேட்டாலாவது நமக்கு புண்ணியம் வரட்டும். நம்ம அந்த மாதிரி பிச்சைக்காரனை உள்ள விட்டுருவோமா இல்ல வந்தவன் தான் வெறும்பு எடுப்படுவனா? நல்ல காலம் வள்ளி கஜா இன்னும் இருக்கு, அப்படியே தினம் பார்த்துட்டு இருக்கேன். யாசகத்திற்கென்று யார் வந்தாலும் தடுத்து நிறுத்தாதீர்கள், உள்ளே விட்டுருக்கோம். ஒரு பயம் என்னவண்ணா வாசல்ல வந்தான், அம்மா உள்ள அடுக்கல சமைச்சுட்டு இருந்தா, மா தாயே மா அப்படின்னா. உள்ளுக்குள்ள விடுற வழக்கம் நமக்கு கிடையாது. அவ உள்ளே இருந்து கத்தின, இன்னும் குளிக்கவே இல்லை, இந்த காலம் காத்தாலும் அம்மா போயிட்டு அப்புறவா அப்படின்னு விட்டான். அவன் போனா கொஞ்ச நேரம் போட்டு வந்தான் புதுச்சேரி, அவன் டைம் நோட் பண்ணியிருந்தான். மா தாயே சமையல் மேல் ஒன்னாவது அம்மா தாயே கரக்கட்டா என் தலையில எழுத்து போயிட்டு அப்புறம் வாடா இல்லையான்னு சொல்ல மாட்டாளா? நல்ல உத்தமி அவள், இல்லையான்னு சொல்ற வழக்கமே கடைசியில் கடுப்பா தாயார இல்ல பிச்சை போட மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அவனா போனதான் உண்டு. குளிச்சா சமையல் ஆயிடுத்து, அம்மா தாயே இன்னும் பூஜை ஆகல போயிட்டு அப்புறம் வா, பூஜை ஆயிடுது, அம்மா தாயே இன்னும் சாப்பாடு ஆகல போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் அம்மா தாயே சாப்பாடு ஆயிடுது அப்புறமா. அவன் உட்காந்துட்டான், அம்மா வெள்ள வந்து எடா உட்காந்துனே இல்ல உங்களுக்கு எப்பதான் நேரம் தெரிஞ்சுட்டு போயிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கலாமோ. இல்லை என்று உங்க வீடு நோக்கி ஒத்த வந்தான்னா உங்களால முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உடனே தர்மம் பண்ணிடுங்கோ. முற்பிறவியில நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணி இருக்கேன், அதனால்தான் இன்கம் டாக்ஸ் கொடுக்காம இங்க இருக்கேன். நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இன்கம் டாக்ஸ் சமப்படுறான். முற்பிறவியில நீங்க ஏதோ தர்மம் உங்களை அறிஞ்சோ அறியாமல பண்றதுனால நன்னா பண்றேன். இவனை பாரதத்துல வச்சா நமக்கு தர்மம் நல்லா கட்டுப்படுமோ என்னமோ கொண்டு அங்க போடுவோம் இன்கம் டாக்ஸ் இல்லாமே. நல்ல காரியங்கள் வரபோது யோஜனை பண்ணக்கூடாது. ஏழை அது இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கணும். உனக்கு சமமான அந்தஸ்து உள்ளவனை கூப்பிட்டு அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து பிரைஸ் வாங்கி கொடுத்து அவனை காக்காப்பிடிச்சு, இதனால உனக்கு என்ன லாபம்? நிச்சயமா ஆருக்கு இல்லையோ எவன் கஷ்டப்படுறானோ அவனை கொடுக்கணும். என்ன தேய்ச்சிட்டுனா ஒரு பிராமணன் உள்ள நுழைஞ்சுட்டான். எப்படி தேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்றேன். வலது கையில எண்ணெய் விட்டுட்டான், யாரு கர்ணன், தலையில வச்சுட்டான். அடர்ந்த கேசமா இந்த ஐந்து வருடங்களையும் உள்ள விட்டுருக்கான், கேசத்துக்குள்ள விட்டு விட்டு தேய்ச்சிட்டு இருக்கான் உள்ள. அந்த நேரம் வந்தாயா, வலது கை தலைக்கு உள்ள இருக்கு, கேசம் மறைச்சிட்டு இருக்கு, உள்ள தேய்ச்சிட்டு இருக்கான். அங்கிருந்து வந்தான் பிராமணன். அவன் வந்து எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லியா தெரியணும், அப்ளிகேஷன் ஈர்த்தணும், நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கணும். வந்திருக்கிறவன் யாசகத்துக்கு வந்திருக்கான், பதில் சொல்லலையா. கீழே வந்து தங்க கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெய் பாக்கி இருக்கு, அந்த கிண்ணத்தை அப்படியே இடது கையில் எடுத்தான், இடது கையிலேயே கொடுத்துட்டான் இந்த பிராமணனுக்கு. இந்த தங்க கிண்ணத்தை அதுல ஒரு கரண்டி எண்ணெய் இருக்கு, எண்ணெயோட இந்த பிராமணன் கையில கொடுத்துட்டான். இவன் மனைவி பார்த்துட்டே இருந்த, கர்ணனுடைய மனைவி குறுக்க போனா அடிச்சுடுவ, பேசாம இருந்தா. இந்த பிராமணன் வாங்கிட்டு நமஸ்காரம் மட்டும் போயிட்டான். சுவாமி மன்னிக்கணும்னா என்னடினா, நீங்க தானம் பண்றத நான் தடுக்கல, கொடுக்கிறது வலது கையில கொடுக்கணும், இடது கையில கொடுத்துட்டே அப்படின்னு. ஒருத்தனுக்கு தானம் பண்ற போது செய்யற போது வலது கையால் தானே கொடுக்கணும், இடது கையால கொடுத்தேனேன்னா சொன்னா, அடி இந்த வலது கையினுடைய சமாச்சாரம் உனக்கு தெரியாது, அதனாலதான் என்ன பண்ண வலது கையை கேசத்துக்குள்ள மறைச்சு கொடுத்தேன், இடது கையில கொடுக்கறது வலது கைக்கு தெரியப்படாதுன்னு தான் மறைச்சுட்டேன். ஏன்னு கேட்டா அந்த கிண்ணத்துல ஒரு கரண்டி எண்ணெய் மிச்சம் இருக்கு, இதை வெளியில எடுத்தா அந்த எண்ணெயை கேட்கும், இன்னொரு கொஞ்சம் கொட்டு காலி கிண்ணத்தை கொடுப்பேன் அவனுக்கு, கொடுக்கற போது காலியா கொடுக்கப்படாது, அதனால இந்த வலது கை வெளியில இருந்தா அந்த எண்ணெயை கொட்டின்ற போறதேங்கிறதுக்காக தான் அதை மறைச்சுட்டு கொடுத்தேன். இதைத்தான் இடங்கை கொடுப்பது வலங்கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தர்மம் பண்ணுகின்ற கர்ணன் அர்ஜுனனுடைய அநேக பாணங்களினாலே அழிக்கப்பட்டு விழுந்திருக்கான்.
உடம்புல ரெண்டு நேத்திரங்களை தவிர உடம்பு பூர சல்லட மாதிரி தொலைச்சிருக்கு, ஆனால் உயிர் போகல. அர்ஜுனன் கேட்கிறான் பரமாத்மாவை பார்த்து, கிருஷ்ணா என்னுடைய பாணத்துக்கு என் பாணத்துல தப்பிச்சுன்னு அவன் உறுப்பையே கிடையாது. இவ்வளவு பாணங்களை போட்டு கர்ணனை துளைச்சிருக்கேன், இன்னும் அவன் பிராணம் போகலையே. பகவான் சொல்றான், இலே இன்னும் 1000 பாணங்கள் என்ன, 100,000 பாணங்கள் என்ன, 1,00,000 பாணங்கள் என்ன, ஏன் என் சக்கராயுதத்தையே நான் ஏவினாலும், பரமேஸ்வரன் தன் திரிசூலத்தை ஏவினாலும், எதை ஏவினாலும் அவன் உயிர் பெரியாதடா. ஏன், அவன் செய்த தர்மம் அவனை காத்துக் கொண்டிருக்கிறது. சாமி என்ன பண்றதுன்னா, கவலைப்படாதே, உங்களுக்கு நல்லது பண்றது தீர்மானம் பண்ணிவிட்டேன், இந்த நேரத்தில் கர்ணனுக்கும் நல்லது பண்ணணும், உனக்கும் நல்லது பண்ணணும், விட்டுடும், நான் வரேன். உடனே அந்தன வேடம் கொண்டான் சுவாமி. எனக்கு ஆதியிலிருந்து இன்னும் புரியல ஒரு விஷயம், யாச்சகன்னா பிராமண வேஷம் போட்டுக்கிறான் பகவான், வேற சொட்டியார் முதலியார் நாயுடு போட்டுக்கூடாதுன்னா, வாமனாவதாரம் மகாபலி என்ற சக்கரவர்த்தி இருக்கிற போதும் அங்கேயும் பிராமணன் பிரம்மச்சாரியா வர விஷயம் ஒண்ணும் இல்ல. அந்தணன் என்போன் அறம் காப்போம், இப்ப இல்ல அப்போ, இப்போ தேவாரம் தான். ரொம்ப இடங்கள்ல நான் பிராமண பட்சத்தில் பார்த்திருக்கேன், தேவாரத்தில் சொன்னார் சிக்கனை பிடித்தேன். ரொம்ப பசங்கள் இப்ப சிக்கனை பிடிச்சிருக்க, எங்கு எழுந்து அருள்வதிலேயே அவர் சிக்கனை பிடித்தனால் விடாமல் உன்னை கெட்டியாக பிடித்துக் கொண்டேனா, இவன் வந்து ஓஹோ சிக்கன் சாப்பிட போட்டிருக்கோம். கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றார் வள்ளுவர் பெருமான். புலால் உணவு யார் உண்ணாமல் இருக்கிறவனோ அவனுக்குத்தான் தெய்வ அனுகிரகம், சத்தியம்ன்றது வேதம். அது கதை வேற, அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன இங்க முக்காத்துட்டு அப்படிதான் இருக்கும் போல இருக்கிறேன். வேற ஒண்ணு, நல்லதை சொல்லுவது எங்கள் கடமை, எடுத்துக்கொள்ளுவதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் உடைமை. எடுத்துக்கொண்டால் கடமை, எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மடமை. அப்படி தர்மம் பண்ணிட்டு தான் காப்பாத்துருக்கு சுவாமி. அண்ணன வேடம் பூண்டான், நேர வந்தான் கர்ணன் உடம்பு துடிச்சுருக்கு, எதிர வந்து நின்னா கர்ணா என்று வாய் நிறைய அழைச்சான் சுவாமி. விழுந்து கிடந்த கர்ணன் லேசாக தரையை திருப்பி பார்க்கிறான், வாயை திறந்து சொல்றான், ஐயா பெரியவரே, இந்த அந்தனர் வேடத்தில் இருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து கர்ணன் சொல்றான், ஐயா பெரியவரே, நீர் வந்து நிற்பதை பார்த்தால் என்னிடத்தில் ஏதோ யாச்சகம் பெறுவதற்கு வந்திருக்கிறீர் என்பது நன்றாக எனக்கு விளங்குகிறது. இந்த நிலையிலே என்னால் உமக்கு ஏது கொடுக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். கொடுக்கிற போது என்ன தயார பார்வையா கர்ணனுக்கு, அடிபட்டு வீழ்ந்து கிடக்கின்றேன், இப்பொழுது நான் அரண்மனையிலே இல்லை, என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர், நான் இந்த மயான காட்டிலே போர்க்களத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியாது, ஏதோ இறைவன் திருவற்கருணியினாலே கண்களும் வாயும் அம்புகளினாலே அடிபடாத காரணத்தினால் கண்கள் உம்மை பார்க்கின்றன, என் நாக்கு உம்மை பார்த்து பேசுகிறது, ஏதாவது என்னிடத்திலே இல்லாத ஒன்றை கேட்டுவிட்டு என்னை தர்ம பண்ணாதவனாக பாப்பியாக ஆக்கிவிடாதீர்கள். நினைச்சு பாருங்க ஐயா, தூக்கம் வராது, உயிர் போக போறது. நாம் இருக்குமா ஒரு தலைவலி படுத்துட்டு இருப்போம், ஒண்ணு சாதாரண ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா போவோம், இப்ப பணி வேற ஜாஸ்தியா, எனக்கு 2 நாளா நினைஞ்சிருந்தா இப்ப முடியல தலைவலி, அந்த நேரம் பாவம் கமிட்டிக்கு முட்டி டொனேஷன், ஏ சார் டொனேஷன் தலைவலி பிராணம் போறது, நான் என்ன ஒழிச்சா போறேன், தர போவோம், எரிஞ்சு விழுவோம் நாமும், கர்ணனை பார்த்து கத்துக்கணும், உயிர் பிரிய போகிறது, உடலெல்லாம் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்தில் என்ன நேரமோ சொல்றார், ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை கேட்டுவிட்டு என்னை பாப்பியாக்கி விடாதே பெரியவரே,
என்னிடத்தில் ஏது இருக்கிறதோ அதை கேளுங்கள், இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை கேளுங்கள் தருகிறேன். நீர் ஏதோ ஒன்றை கேட்டு அப்பொருள் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை என்றால் கொடுக்காத பாவத்திற்கு நான் ஆளாகக் கூடாது என்று அழுகிறான், கதறுகிறான், கெஞ்சுகிறான். பரமாத்மாவுக்கு கண்ண தண்ணி வந்துவிட்டான். சுவாமி அழவே மாட்டான், ஊரல் தான் அளவிடுவான், உலகத்தை அளவிடுவானா? அவன் கண்ண நீர் வருதான். ஆஹா கண்ணா, உன் கால் தூசிக்கு நான் காண மாட்டேனடா. சுவாமி சொல்றான், கண்ணா உன் கால் தூசிக்கு காண மாட்டேனடா, நான் இந்த நிலையிலும் தர்மம் பண்ணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதே. உனக்கு மோட்சம் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போர்க்களத்திலே மாய்ந்தவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் முதலிலே முதல் சீட்டு ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் விவிஐபி சீட்டு உனக்கு தாண்டா என்ன சுவாமி தீர்மானம் பண்ணுகிறானா? கேட்பதை கொடுப்பாயா என்று கேட்கிறார். பெரியவரே, எது கேட்டாலும் தருவேன், நிச்சயமா கேட்கட்டமா? கேளடா கண்ணா அப்படின்னா கருத்து, நிச்சயமா கேட்கட்டமான சொல்லவனே கேளடா கண்ணா அப்படின்னு கர்ணன் துடிச்சு போயிட்டான். சுவாமி நான் மாறு வேடத்தில் வந்திருக்கிறேன், இந்த பைய எப்படி கண்டுபிடிச்சான்? கர்ணா என்னை பார்த்து கண்ணா என்று கூறுகிறாயே. ஐயனே, உன்னை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு வேஷம் போடுறையா? நான் யாருட மைந்தன் என்று உனக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அல்லவா? நான் குந்தியினுடைய மூத்த மகன் என்று நீதானே வந்து எனக்கு அறிவித்த. அப்பொழுது உன்னிடத்திலே நான் என்ன வேண்டிக் கொண்டேன்? மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது என் உயிர் பிரிந்த பிறகுதான் இந்த உண்மையை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே வரம் பெற்றிருக்கிறேன் நான். அது மட்டுமல்ல ஐயனே, உன்னை உலகத்திலே உள்ளவர்கள் மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, நான் சரிவர உன்னை அறிந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பிராணம் போக போறது, என்ன நடக்க போறதுன்னு சிரமப்பட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எவனுமே யாஜகத்துக்கு வரமாட்டாயா? ஒன்ன தவிர திருட்டு பயிலே. ஆமா, செத்த போன சுட்டுதாட்ட போயிருக்கு, அங்க யாராவது யாஜகத்துக்கு போவானோ? அந்த நிலையிலே உயிர் போகின்ற நிலையிலே உட்கார்ந்திருக்கேன். இப்பொழுது வந்து கேட்கிறேன், கண்ணா உன்னை தவிர இங்கு வேறு யாரும் வந்து என்னை யாஜகம் கேட்க முடியாது. கண்ணா என்னை பாபியாக்கி விடாதே. தர்மம் பண் கடைசி காலத்திலே கண்ணன் கேட்டான், கர்ணன் கொடுக்கவில்லை என்று அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்தி விடாது. தயவு செய்து என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ கேளையனே. கிருஷ்ணன் கதறி கதறி விக்கி விக்கி அழுதானா? சுவாமி கர்ணா என்ன கொடுக்கிறே நீயே சொல்லு. ஐயனே, இவ்வளவு அம்புகள் தொலைத்தும், இவ்வளவு அம்புகள் தொலைத்தும் என் உயிர் பிரியவில்லை, இனிமேல் என்னால் எழுந்திருக்க முடியாது, இனிமேல் என்னால் நடமாட முடியாது. காரணம் அர்ஜுனனுடைய அம்புகள் என் உடம்பிலே இருக்கின்ற காரணத்தினால் அல்ல, அவனுடைய தேரை நீ ஓட்டி வந்ததினாலே அவன் விட்ட அம்பு உன்னை தாண்டி வந்து என்னை குத்தி இருக்கிறது. என்ன அழகு பாருங்க, ரதத்துக்கு முன்னால சுவாமி உட்கார்ந்துருக்கார், கர்ணனுடைய அர்ஜுனுடைய ரதத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கான், அர்ஜுன பின்னால விடணும். விடுற அம்பு பகவானை தாண்டி கொண்டுதானே செல்ல வேண்டும். உன் அருள் பெற்ற அம்பு ஒன்றொன்றும் என் மீது தைத்திருப்பதனால் இனி இப்பிறவியில் என்னால் எழுந்து நடமாட முடியாது. நடமாட முடியாமலும் உயிர் பிரிய முடியாமலும் தவிக்கின்றேன். எனக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும், உன்னுடன் நான் வந்து இணைய வேண்டும். அதுபோல் ஒரு யாஜகன் கர்ணா, இவ்வளவு காலம் நீ பிறந்தது முதல் இன்று வரை யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாயே, அந்த தர்மத்தின் பலனை எனக்கு கொடுத்து அழறானா கர்ணன். இந்த தர்மத்தின் பலனை உனக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று இவ்வளவு நாள் நான் காத்துக் கொண்டிருந்தேனடா. ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்தால் அவனை அறிந்தோ அறியாமலோ நல்லதும் செய்கின்றான், கெடுதலும் செய்கின்றான். நல்லது செய்தாலும் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு, கெடுதல் செய்தாலும் மீண்டும் பிறப்பு உண்டு.
நல்லது செய்தாலும் மீண்டும் பிறப்பு உண்டு அனுபவிக்க, கெடுதல் செய்தாலும் பிறப்பு உண்டு மீண்டும் அனுபவிக்க, அத நல்லது கெட்டது இரண்டையும் செய்யாமல் ஒருவர் இருப்பானால் அவனுக்கு பரமபதம் பிறப்பு கிடையாது. ஆனால் பிறந்தவன் தெரிந்தோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ செய்தே ஆக வேண்டும். ஆகையால் நான் செய்த தர்மத்தின் பலனை மட்டும் கேட்காதேடா, இதுவரையில் நான் செய்த நல்லவைகளையும் இதுவரையில் நான் செய்த கெட்டதுகளையும் அனைத்தையும் சேர்த்து இந்த தர்மத்தின் மூலமாக நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். பரமாத்மா ரெண்டு கையையும் நெட்டினான். கவனிக்கோ, ஒரு பாட்டில் சொல்ல போறார் விஜயன், புரந்தராலய கட்டதொழு நீ நிறுத்தனவா ஒழித்தலு, புரந்தராலய கட்டதொழு நீ நிறுத்தனவா ஒழித்தலு, ஆ பரம புருஷன் விப்ரநந்த திகரவ நீச்சிதே, ஒரு புரந்தரதாசரே நம்ம சரண கமலவன். சுவாமி கை நீட்டான் ஒரு இடத்துல, எங்கே? மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல. மகாபலி விஷ்ணு பக்தன், இவனுடைய மூதாதையர்களை எல்லாம் தேவர்கள் சூழ்ச்சியினாலே வென்ற காரணம் அவனுக்கு ஆங்காரம். ஒரேடியாக தேவர்களை அழிக்க வேண்டும் என்று யாகம் செய்கிறான். யாகம் விஷ்ணுவை நோக்கி செய்கிறான். அது ஆச்சரியம். இந்த விஷ்ணுதான் தேவதைகளுக்கு பக்கபலம், அவர் பேரிலேயே யாகம் செய்கிறார். சுவாமி வாமனாவதாரை எடுத்து வர, இப்ப நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொல்ல போறேன். இந்த கதை நீங்க கேட்டிருப்பேன், ஒரு ரகசியம் இருக்கு. அது ஒருவேளை சொல்லியிருப்பாளோ என்னமோ யாரோ தெரியாது, சொல்லி இருந்தா ஞாபகப்படுத்திக்கிட்டோம், சொல்லதுன்னா தெரிஞ்சுக்குவோம். தூரத்தே வாமனாவதாரம் சுவாமி வர உள்ள யாகசாலையில உட்கார்ந்துருக்கிற மகாபலி எழுந்துட்ட, இருகரம் கூப்பின, என்ன வருகிறது? அந்தன சிசு, அந்தன பாலகன், பிரம்மச்சாரி, சிகை, கையில கொட, கால கட்ட, முழங்கால் வர துண்டு, கர்ப்பத்தினால அரண்யான் கயர், கையில பலாச தண்டம். சுவாமி வரானா உள்ள? அந்த தேஜஸ் தாங்கலையா மகாபலி எழுந்துட்ட சொல்றார். சுக்கராச்சாரியார் சொல்றார், இதே மகாபலி ஏண்டா எழுந்திருக்கே உட்காருன்னு. சுவாமி, நீங்களே ஒரு முறை எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள், பகவான் சன்னதியிலையும் மகான்கள் வரும்பொழுதும் பெரியவர்கள் வரும்பொழுதும் மரியாதையாக எழுந்து நிற்கவில்லை என்றால் நரக்கம் கிடைக்கும், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிற போது ஒரு பிராமணன் அந்தான சிசு இந்த யாகசாலையை நோக்கி வர்ற பொழுது, நான் அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த பாபம் என்னை நரகத்துக்கு தள்ளாதா? குருவாக இருக்கிற நீர் இப்படி சொல்லலாமா? முண்டம் குரு சிஷ்யனை பார்த்து சொல்றார், வரமாறு தெரியுமா? யாரா இருந்தால் என்னங்கிறா மகாபலி. ஏன் தெரியுமோ, இவன் பிரகலாதனுடைய பேரன். பேரன் பிரகலாதன், பிரகலாதனுடைய பேரனுக்கு நல்ல புத்தி இல்லாதியா போயிடும்? யாரா இருந்தால் என்ன, என்னை நோக்கி இந்த அந்தன சிசு வருகிறது, ஏதோ யாசகத்திற்கு கொடுத்து விட்டு நான் யாகத்தை தொடங்குகிறேன். முண்டம் வர்றது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு வராண்டா வேஷத்தை மாத்தின்னு சந்தோஷப்பட்டான் பலி. ஆச்சாரியன் திருவடியில விழுந்தான். சுக்கராச்சாரியர் திருவடியில, இந்த பாவி என்னடான்னா, சுவாமி இந்த யாகமே விஷ்ணுவை குறித்து தானே செய்கிறேன். யாரை குறித்து இந்த யாகம் செய்கிறேனோ அந்த தெய்வமே, தெய்வமே நேர வர பொழுது வாண்டான்னு சொல்ற இளைய முண்டம், அது உன்னை அனுகிரகம் பண்ணவல்ல, உன்னை நிகிரகம் பண்ண வருதுன்னு. ஐயோ, எந்த தெய்வ, எந்த ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தால் என்றோவது ஒரு நாள் அந்த பரமபதத்தை கூடி அடைய வேண்டுமோ, அப்பரமபதத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மமே வர்ற பொழுது அதனோடு இணைவதற்கு இன்னும் எத்தனையோ காலம் வாழ்ந்து நாம் செல்வதை விட உடனுக்குடியாக செல்வது எவ்வளவு சுலபம்! வேண்டாம் என்று தடுக்கிறீர்களே. திரும்பினான், போய் காலில் விழுந்தான். இந்த பொடி என்ன பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமி பொல்லாதவன். சுக்கராச்சாரியாரும் பலியும் பேசிட்டு காதல், இவர் பகவானுக்கு கண்களா, அவனுக்கு இல்லாத வாயா, எல்லா இடத்துக்கும் யாரு பேசினாலும் அவன் பேசுற மாதிரி, யாரு கேட்டாலும் அவன் கேட்ட மாதிரி.
ரசிக்கின்றே வந்தான். இப்ப புராணத்துல என்ன சொல்றான்னு பாருப்போம். புராணத்துல புராணம் சொல்லுவா சொல்லுவா, இவன் 3 அடி மண் கேட்டானா, 2 அடிகளினாலே சகல புவனங்களையும் அளந்து விட்டார். 3வது அடிக்கு இடம் இல்லை. மகாபலியின் தலையின் மீது காலை வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு அழித்து விட்டான். எல்லாரும் புராணம் சொல்லுவான் இல்லையா. இங்கதான் எனக்கே சந்தேகம், ஆராய்ச்சி பண்ண ஆன்சர் கிடைச்சது, உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மஸ்கெட்ல நீங்க உத்தியோகமா இருக்கேன், சம்பாதிக்கிறேன், ஏதோ பகவத் கிருபையினால உங்களால கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியறது. அங்க நம்ம இந்தியாவில ஏதோ ஒரு ஊர்ல NRA அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், உங்களுக்கு 500 ரியால் சம்பளம், தெரிஞ்சோ தெரியாமல ஒரு 100 ரியால் மாசம் மாசம் அனுப்பிச்சுடுறேன். ஒரு 7000 மாசம் மாசம் சேர்றது ரெக்கரிங் டெபாசிட்ல. அப்படி எதனா அப்படி இல்லைன்னா நான் வழி சொல்லி தரேன். காத்தா பண்ண உடனே அங்க ஒரு மதுரையில மேலமாசியத்தில ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு, 2.5 லட்சம் ரூபாய் விலை. இந்த என்ன அரிய கொண்டு கொஞ்சம் பணம் இருக்கு, அப்படி இப்படி போட்டு வீட்டை வாங்கி விட்டேன். ஆனா வீடு மேலமாசி தெருவில் இருக்கு, நீங்க மஸ்கெட்ல இருக்க, என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஆரா ஒத்துரு சொல்லுங்க. உண்மைதானே, யாரையாவது ஒத்தனை நாம என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு காலி பண்றவனா பார்த்து, அது ஒரு அகத்தியம் இருக்கேன். எல்லாரையும் வச்சிட முடியாது. அப்படி உள்ளவன வாடகைக்கு வைக்கிறேன். வச்சு விட்டு மஸ்கெட்ல நீங்க ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி போறேன். மதுரையில போய் செட்டில் ஆகணும்னு அங்கிருந்து நேர போய் அங்க யாரோ ஒருத்தர் சுப்பிரமணியம், அவனைதான் நீங்க கொடக்கூலிக்கு வச்சிருக்கேன். அங்க நேர சுப்பிரமணியம் சார் நமஸ்காரம், ஓ வாங்க வாங்க நாராயணன் வாங்க. எப்போ வந்தேன் அந்த நேரத்தை மெட்ராஸுக்கு வந்தேன், ஒரு 10 நாள் அங்க இருந்தேன். இனிமேல் மதுரையிலேயே செட் பண்ணிருக்கேன். ஒண்ணும் இல்ல, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, என்ன விலை என்ன கொடுப்பேன் கேப்பேல சொல்லுங்கள. என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க வாங்கின வீடு அதுல ஒருத்தனை வாடகைக்கு வச்சிருக்கேன், அவனை போய் இந்த வீடு என்ன விலை என்ன கொடுப்பேன்னு கேப்பேளோ. கேட்டா அவன் உடனே தீர்மானம் பண்ணுவான், இது மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, மெட்ராஸ்ல கீழ்பாக்கத்துக்கு போகணும். உங்க வீட்டையே நீங்க போய் விலைக்கு கேட்பாளோ. அது போல சகல புவனங்களையும் படைத்தவன் பரமன் ஸ்ரீமன் நாராயணன், அகில புவனங்களையும் படைத்தவன், அதன கொடக்கூலிக்கு இருக்கிற மாதிரி மகாபலி கொடுத்தனம் பண்றான். தன் வீட்டையே போய் தான் யாராவது யாச்சகம் கேட்பானாயா, புரியுறதா? உலகம் முழுமையையும் படைத்தவன் இறைவன், அவனுடைய படைப்பிலே மகாபலி சக்கரவர்த்தியும் ஒரு படைப்பு. கொடக்கூலுக்கு இருக்கிற மாதிரி அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அங்கேயே போய் எனக்கு 3 அடி கேட்பனா, எவனாவது தன் வீட்டையே போய் தான் கேட்பனா. சரி, இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு அது என்ன, 3 அடி கேட்டான் தன்னுடைய காலுனால, 3 அடி இடம் கேட்டான், மண் இல்ல தப்பு, 3 அடி இடம் கேட்டான். 2 அடிகளினாலே சகல புவனங்களையும் அளந்தவன், 3வது அடிக்கு இடம் இல்லாததுனால மகாபலியை கேட்க மகாபலி என்ன சொல்றான், என் தலையை 3வது அடியாக அளந்து கொள்ளுங்கள் என்று குனியிறான். இதான கதை. இப்போ நான் வந்து கணக்கு சொல்ல போறேன், இங்க சீயே இருக்கல, நல்ல சீய கணக்கு படிச்சிருப்பேல. இப்ப நான் சொல்ற கணக்க பாருங்க. பகவான் வாமனன் ஆஸ்க் 3 அடி கேட்டிருக்கான். இப்போ அடி என்று சொன்னால் ஃபுட், 1 அடிக்கு 12 அங்குலம் சரிதானே, 3 அடினா 36 அங்குலம். 3 அடிங்கிறது ஈக்குவலா இருக்கணும் இல்லையா, புரியுதா? 1 அடி 1 அடி 1 அடி இப்படி 3 அடி பிரிச்சு வச்சா 3 ஈக்குவலா இருக்கிறது 3 அடிகள் சொல்ல முடியும். அப்போ the total area of 2 lokas, நம்ம கவனிக்கோ, the total areas of 2 lokas divided by 2 feet, 3 அடி சமமா இருக்கணுமானா சகல புவனங்களையும் 2 அடிகளினாலே அளந்து விட்டான் என்றால், 3வது அடி இவன் தலையை அளந்தான்னா சகல புவனங்களுடைய மொத்த தூரத்தை 2 அடியில்
வகுத்தார். ஈக்குவலா என்ன வருதோ அவ்வளவு பெருசு இவன் தலை. The total area of Sakala Loka divided by 2 feet of Bhagavan is equivalent to the area of Mahabali's head. அதானே கணக்கு. அப்ப மகாபலி தலை அவ்வளவு பெருசா? நடந்தது என்ன? சகல புவனங்களையும் படைத்தவன் பரமாத்மா. தம்பிட்டே போய் தான் யாச்சகம் கேட்பானோ? கேட்க மாட்டான். ஆனால் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ணின? பகவான் கிட்ட கொடுக்காத மூணு வஸ்து நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே பகவான் தான். மஸ்கட்டும் அவனுக்கு தான், அரேபியாவும் அவனுக்கு தான், அமெரிக்காவும் அவனுக்கு தான், உலகமே அவனுக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான். ஆனா அவன்கிட்ட கொடுக்காத நம்ம கிட்ட மூணு வஸ்து இருக்கு. என்ன தெரியுமா? மனம், வாக்கு, காயம், சரீரம். சொல்றது இல்லையா சார், நல்ல காரியம் நடக்கிறது கொடுக்கப்படாதோ? எல்லாத்துக்கும் மனசு வேணும் சார். அப்போ மனசு இல்லை சார். வந்து நாலு நிறைய நடக்கிறா, ரெண்டு வார்த்தை தரேன் சொன்னேன்னு சொன்னா செய்யணும் பாருங்கோ. அதனால வாக்கும் இல்லை. சரி, ரெண்டும் தான் இல்ல, நேர ப்ரோக்ராம்காவது வாங்கினேன். முடியல சார், சரீரமும் இல்லை. அதனால தான் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் வாத்தியார் மந்திரஞ்சு பேர் கையில தண்ணி விட்டு காயேன பாஜ மனசா இந்திரிய புத்தியாத்மனவ பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பயாமி. காயன வாசா மனசா இந்திரிய சரீரத்தினாலே, வாக்குனாலே, மனசினாலே ஆண்டவா நான் செய்த அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். மனம், வாக்கு, காயம், இந்த மூன்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த புராணம். மனம், வாமனன் உள்ள நுழைகிற பொழுதே மகாபலி இவன் யாசகத்திற்கு வருகிறான், கொடுக்க வேண்டும் என்று மனத்தினாலே நினைத்தான். ஒரு அடி அளந்தாச்சு. கொடுத்தேன் என்று வாக்கினாலே கொடுத்தான், வாக்கையும் அளந்து விட்டான். மனதையும் அளந்து விட்டான், வாக்கையும் அளந்து விட்டான். அடுத்தது சரீரம் ஒண்ணுதான் பாக்கி. காயம் என்றால் சரீரம். எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஆக உடலையும் கொடுக்க வேண்டும் என்றால் சார் அவன் தலையே கொடுத்துட்டான் சார். தலையை நீட்டினால் காயம். அதனால மகாபலி மனம், வாக்கு, காயம் மூன்றையும் பகவானுக்கு கொடுத்திருக்காரே தவிர என்னமோ உலகத்தை கொடுத்தா, அத்தை கொடுத்தா, எத்த கொடுத்தா கேட்கறது கடனம்மா இருக்கும். ஆராய்ச்சிக்கு இதுதான் புரியும். அப்போ பரமாத்மா நினைக்கிறானா அந்த மகாபலி கொடுக்கிற பொழுது ஒரு கையதாட்டா நீட்டினேம்மா. தானம் பண்ற பொழுது கமண்டத்தில் நீர் இறைத்து தானம் பண்ற போது ஒரு கைய நீட்டினேன். தாசர் வாழ்ந்த வர்ற போது ஒரு கைய நீட்டினான். கொழிசலு பரம புருஷன் விப்ரநந்தனி கலம நீட்டி யாச்சிசே. கைய நீட்டி யாச்சகம் பண்ணா சுவாமி, ஒரு கைய நீட்டினான். ஆனால் கர்ணன் கொடுக்கிற போது சுவாமி என்ன பண்ணானாம்? இருந்து ரெண்டு கரங்களையும் சேர்த்துட்டானாம். அந்த தர்மத்தின் பலனை வாங்கும் பொழுது கண்ணன் கண்ணீருமாக இரண்டு கைகளையும் சேர்த்துட்ட. கர்ண சொல்றா, கிருஷ்ணா ரெண்டு கையும் வீட்டு கேட்கிறேடா, என்ன பாக்கியம் பண்றேன், என்ன பாக்கியம் பண்றேன். ஐயனே, தாரை வார்க்க என்னிடத்திலே நீர் இல்லைம்மா. தாரை வார்க்க நீர் இல்லை. சில பேர் கதை சொல்லுவாரு, அந்த மார்பிளை தச்சிருந்த அந்த அப்ப பிச்சானா அந்த ரத்தம் வழிஞ்சுதான், அதையே தார வாத்து கொடுப்பாங்க. கை கால்களை அசக்க முடியாம இருக்கான், எப்படி பிக்க முடியும்? என்ன நடந்தது? தாரை வார்த்து கொடுக்க நீர் இல்லையே என்ன? அப்புறம் சொன்னா தாரை வார்த்து கொடுக்க நீர் இருக்கிறீர். சுவாமி கலங்கி போயிட்டானா? இந்த கையை நீட்டின உடனே கண்ணீர் வழிகள் தான் பரமாத்மாவை கண்ட. அந்த கண்ணீரையே கர்ணனிடத்தில் கொடுத்து அந்த கண்ணீரினாலேயே அந்த தானத்தினுடைய பலனை வாங்கிட்டான். கர்ணன் பகவானோடு இணைந்தார். தேவதைகள் எல்லாம் ஓஹோ ஓஹோ ஓங்கார சத்தம் போனாலாம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். நாளைக்கு அர்ஜுனனுக்கு கூட இந்த கதி கிடைக்க போட்டது. அர்ஜுனனுக்கு சொர்க்கம் கிடைக்க போனது போல
பகவான் தன்னோட சேர்த்திக்க போறதில்லை. தன்னோட சேர்த்துகின்ற ஒரே ஆள் கர்ணன். அப்ப சுவாமி மேல பார்த்தானா தேவதைகளை பார்த்து, இந்த சந்தர்ப்பம் இந்த கர்ணனுடைய இந்த திவ்ய தானத்தை ஆறு தெரிஞ்சுட்டு இருக்காளோ ஆறு கேட்கிறாளோ அவளும் கர்ணன் மாதிரி ஆகி ஒரு நாளைக்கு என் ஹிருதயத்துல தூக்கி வச்சுட்டு சத்தியம் பண்ணான் சுவாமி. ஆக அந்த நேரத்தில் இவர் பண்ண தானமா காப்பாற்றியது இல்லை, தர்மம். அதான் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள். அப்படி வாசுதேவ நாயக்கு தான தர்மங்கள் அள்ளி அள்ளி பண்றார். ஆனால் இவருக்கு பிறந்த மகன் சீனிவாச நாயக்கு நேர் விரோதம், அடிச்சு வரட்டுமா எல்லாரு சுவாமி பார்த்தா. இந்த சுவாமிக்கு பாருங்கோ இந்த பிச்சைக்கார புத்தி போகல, சுவாமிக்கே போகல. என்ன அர்த்தம்? அன்னைக்கு மகாபலிண்ட போய் பிச்சை எடுத்தோம் பாமரனாக போய், மறுபடியும் பிச்சை எடுக்கணும்னு ஆசை. யாருன்னு எடுக்கிறது? பக்தண்ட போய் எடுக்கணும், வேற யாரும் எடுக்க மாட்டோம். சுவாமி சீனிவாச நாயக்க திருத்தணும், அவனை பக்தனாக மாற்றணும். நேர கடைக்கு வந்தார் பிரம்மதேவனே, சின்ன குழந்தை ஆச்சுன்னு வந்தார். நமஸ்காரம். கல்லா புட்டில உட்காண்டிருக்கார் சீனிவாச நாயக், ஜரிக தங்க ஜரிக போட்ட டர்பன், சிக்கை யோக வேஷ்டி, அப்பெல்லாம் சொக்கெல்லாம் போடமாட்டார், பட்டு வேஷ்டி, கையில கங்கடங்கணம் ஆபரணம், ரொம்ப அழகா இருக்கும் சீனிவாச நாயக், பணக்காரனாச்சு. வாசல்ல பார்த்தா அந்த பிராமணம் எலும்பும் தோலுமா, சுவாமி அதெல்லாம் வேஷம் போட்டா நம்மளா போடுவேன், எலும்பும் தோலுமா. இந்த பிரம்மதேவனை குழந்தைய சின்ன பக்கத்துல கையில பிடிச்சுட்டு நமஸ்காரம். லக்ஷ்மி வைகுண்டத்துல சிரிக்கிறாளா, ஏயா உன் தலையெழுத்து, லோகமெல்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்றது. இந்த தரித்திர பய கடை வாசல்ல போய் நின்றுட்டு அவனுக்கு போய் கூனி கூறுகி நமஸ்காரம் பண்ற என்னடா? சுவாமி பதில் சொல்றான், கொடி ஆசையாடே இவன் தாண்டி நாளைக்கு ஆழாழ என்னை பத்தி பாட போற, வருங்கால பாகவதண்டின்னு பியூச்சர் பாகவதோத்தமண்டி, நாராயணா நாராயணா நாராயண ஜாலராவ தொட்டு கத்த போறாண்டி. கலியுகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பஜனை தாண்டி, வேற எனக்கு யஜ்யம் பிடிக்காது, யாகம் பிடிக்காது, ஜபம் பிடிக்காது, தவம் பிடிக்காது, ஒண்ணும் பிடிக்காது, எனக்கு பிடிச்சது பஜனை ஒண்ணுதான். அந்த பஜனை பண்ண போற பாகவதண்டி அவங்கிட்ட கையை நிட்டுறது எனக்கு பெருமைன்னு சொன்னான் சுவாமி. நாயக்கு பார்த்தார், வாய் ஆருங்கணம் க்ஷமிக்கணும், ஒரு நிமிஷம் உள்ள வரலாம வந்து தொலையும், நல்ல வார்த்தையே கிடையாது வந்து தொலையும். குழந்தை உபநயனம் பண்ணணும், ஏழு வயசுல உபநயனம் பூணல் போடணும்னு சாஸ்திரம், ரொம்ப ஏழை வசதி இல்லை. நாளைக்கு வாழ் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும், போயிட்டு நாளைக்கு வரணுமா. இன்ன மாதிரி ஒரு மாசம் வந்துட்டு இருக்கான் சுவாமி, ஒவ்வொரு நாளும் வந்தவனே போயிட்டு நாளைக்கு வரும், போயிட்டு நாளைக்கு வரும், பொருளாத கம்மநாட்டு இல்லேன்னு சொல்லல, போயிட்டு நாளைக்கு வரும். ஏன்னா பகவானே வந்திருக்கான், இவங்களுக்கு தெரியல அந்த வைப்ரேஷன் என்ன பண்றது. போயிட்டு நாளைக்கு வரும், போயிட்டு நாளைக்கு வரும். சில பேர் என்ன பண்ணுவான், இந்த கமிட்டி கிமிட்டி போடுவோம் சொல்லுங்க. இந்த கமிட்டியில சில பேர் விடாக்கண்டம் உண்டு, கொடுக்கிறவன் சில பேர் குடாக்கண்டம் உண்டு. கோவச்சிக்காதீங்க, சமாளிக்க சொல்றேன். ஒரு திருநெல்வேலி ஒரு தஞ்சாவூர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆச்சு, ஒரு காவேரி ஒரு தாம்பரமணி ரெண்டும் மீட் பண்ணிது ஒரு இடத்துல. தஞ்சாவூர் வீட்டுக்காரன் வீட்டுக்கு பழைய காத்து பிரெண்டு, ஏதோ தூரத்து பிரெண்டு, இந்த திருநெல்வேலி வந்தது. ஓய் திருநெல்வேலியில ஒரு சௌரியம் என்னன்னா, அவன் திருநெல்வேலி கண்டுபிடிக்கணும், ஓய் ஒரு சப்தம் ஓயாத வந்துட்டு இருக்கும். கொண்டாட்டி ஆம்பியான ஓயும்போல் ஆம்பியான மச்சான ஓயுமா, சுவாமியே ஓயும் விடுவா, ஓய் திருநெல்வேலியில கும்பகோணம் வரை வந்திருக்கேன், நான் உம்ம வீட்டுல வந்து அப்படின்னா, இவன் அது கூட தயாராயிட்டான் கும்பகோணம், எனக்கு தெரியுங்களா நீ சாப்பிட்டு வந்துருக்கேன். நான் சொல்லுவேன், தஞ்சாவூர் ஜில்லாவில் எல்லாமே சமாச்சாரம் வேற, கும்பகோணம் கஸ்பா கும்பகோணம் இருக்க, சீச்சி சீ, நானே அசந்துட்டு என்ன பார்த்துக்கலாம், ஒரு பையன் என்ன அசைக்க முடியாது, பாட்டே எழுதிவிட்டேன். கும்பகோணமே கோணம் உறவ நட்ட கும்பகோணம்.
கும்பகோணமே கோணம் குறவன் நட்டதீசோளம் கும்பகோணமே கோணம் குறவன் நட்டதீசோளம் ஸ்ரீராமர் விட்டார் பாணம் அந்த வழியா போச்சு காணம் காணம் கும்பகோணமே கோணம் என்னமோ பொய்யா பாட்டு வைச்சுட்டு நினைக்காதீங்க கடன முடித்தெருவுன்னு முன்ன பேரு இப்ப மகாத்மா காந்தியடிகள் சாலைன்னு பேரு ஒரு ராமசாமி கோயில் இருக்கு புரோதனமான கோயில் சுவாமி ரொம்ப அழகா இருப்பார் ராமர்னு சொன்ன கையில வில்லு இருக்கணும்னு ராமசாமி கோயில் போய் பாருங்க சுவாமி கையில வில்லு அம்பு ரெண்டும் கிடையாது காரணம் கும்பகோணம் அவர் வில்லையே பிடிமுந்தானுகள்னா என்ன சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம் கும்பகோணமே கோணம் குறவன் நட்டதீசோடம் ஸ்ரீராமர் விட்டார் பாணம் அந்த வழியா போச்சு காணம் காணம் இன்னைக்கு சுவாமிகள் கும்பம் இல்ல விருந்தம் இல்ல ஊரை விட்டு அண்ணன் போக முடியல வேட்டியை பிடிக்கிட்டு போறோம் பையன் அங்கேயே உட்காந்துருக்க இந்த திருநெல்வேலி அங்கிருந்து வந்தது தாம்பரபரணி காவேரி கரைக்கு வந்தது வாய் எடுத்த இன்னைக்கு தெரியுங்கண்ணா நீ சாப்பிட்டு வந்துட்டு இருப்பேன் அவன் இவனை சாப்பிடறான் நான் சாப்பிடலன்னா நீர் தான் முற்றுவீர இவன் அதுக்கு மேல திறந்தது நான் சாப்பிட்டே வந்துள்ளேன் சாப்பிடலைன்னா நீர்னா விட்டு போயிடா எனக்கு ஐயோ இதெல்லாம் உடச்சுக்கிட்ட முழுக்க நீங்க பயம் நீ சாப்பிட்டாலும் ஆத்து குழந்தைண்டு அஞ்சு பத்து கொடுத்துட்டு போயிடுவேன் தெரியும் எனக்கு எய்சன் கிடைச்சிட காவேரி அப்படி என்ன பண்ணா இந்த மஸ்கட்ல சில பேர் அப்படி கமிட்டி கமிட்டி போட்டு குறிஞ்சி வர கற்பனை தான் நிஜம் நினைச்சுக்காதீங்க நிஜமாவும் இருக்கலாம் பண்ணும் எனக்கு தெரியாத குறிஞ்சி வர போறார் நாலு பேர் பிள்ளைங்க வர போறார் பத்து இருபது நாள் குறிஞ்சிக்கு இருக்க போறார் சமாச்சாரம் அது இது பக்கம் வச்சு நிறைய செலவு இருக்கு கமிட்டி கமிட்டி போட்டு போவான் அது பெரியவா லேசிதான் புறப்பட்டு வரவழைக்க முடியாது இன்னும் வரையன் ஒத்துனுட்டா நம்ம பாக்கியம் வரையன்றதுக்கா செலவுகள்லாம் இருக்கு இந்த சமாச்சாரம் அவ்வளவுதானே நானும் ஒரு ரியால் தரேன் போகணும் அப்படின்னு இவளுக்கு சந்தோஷம் கமிட்டிக்கு கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே நானூறு ரியால் நினைச்சே பார்க்க முடியலையே நாலு இருபத்தி எட்டு இல்லையே எனக்கு அங்கதான் போட்டு கணக்கு நானூறு ரியால் தரையின உடனே சந்தோஷம் கண்ணனுக்கு தூக்கமே வரல நம்ம ஏர் இண்டியா கண்ணன் தூக்கமே வரல பாவம் மெனக்கறானா அவனுக்கு ஒரு எட்டு பேர் கூட ஒத்தாச்சே ராத்திரி தூக்கமே வரல எல்லாருக்கும் போன் எடுத்தான் இவ்வளவு போயிருந்தேன் சார் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு நானூறு ரியால் தரையினுட்டார் நம்ம எல்லாரும் தனியா போகக்கூடாது வெள்ளிக்கிழமை லீவ் வருது நம்ம சேர்ந்தாப்புல போவோம் நாலு பேர் அழைச்சிட்டு போனோம் அவர் இங்கோ ரூபிய ரூபி தானே அப்படி ஒரு ஊரு அங்க ஒரு சின்ன பிளாட் நல்ல பெரிய ரூம் மூணு சோபா போட்டுருக்கு ஆடு கட்டு கடை இல்ல உட்காரு என்ன கேட்க வந்தேன் இல்ல குருஜி வராது சமாச்சாரம் போன வாரம் வந்தேன் நல்ல காரியம் பண்றேன் முன்னூறு ரூபாய் தரேன் அப்புறம் வாங்க அப்படின்னு இந்த கூட வந்த இந்த கண்ணனோட வைகுந்தம் போயிருக்க கற்பனை நிஜம் நினைச்சு ஏங்கடா கண்ணன் நானூறு தரம் சொன்னீர் இப்ப வந்து நம்ம எல்லாம் வச்சுட்டு முன்னூறுங்கிறன சரி ஏதோ முன்னூறாவது கொடுத்தா சரி நம்ம அடுத்த வர வரும் அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் வெள்ளிக்கிழமை தானே போக முடியும் போன வாரம் வந்தோம் சரி ஏதோ நல்ல காரியம் பண்றேன் இல்லையா சொல்லப்படாது இருநூறு ரியால் தரேன் அப்புறம் ஆமா சரி பைனலா இந்த மனுஷன் என்னதான் பண்றான் பாக்கிறான்ட்டு இனிமே எங்களுக்கு வரத்துக்கு நேரம் இல்லை கர்ணன் ஓபனா சொல்லிவிட்டான் நீங்க ஏதாவது கொடுக்கறதுன்னா இப்ப கொடுத்துமா நான் என்ன சொன்னோனோ அதை கொடுத்துறேன்னு உள்ள போனா நூறு ரியால கொண்டு வந்து கையில கொடுத்தேன் கமிட்டி நாலு பேரும் ஒத்தனை கொத்தம் பாக்கிறான் ஏடா நானூறு சொன்னேன் முன்னூறு ஆச்சு இருநூறு ஆச்சு நூறாவது கொடுத்தானே ஏதோ நூறாவது கொடுத்தானே இந்த மனுஷன் விடுன்னா சந்தேகத்தை கேட்டுடுவோம் கையில பணத்தை வாங்கிட்டாச்சு ரசீதும் போட்டாச்சு கேட்டுடலாமே சார் தப்பா எடுத்துக்க கூடாது அன்னைக்கு நானூறு சொன்னேன் அப்புறம் முன்னூறு அப்புறம் இருநூறு அப்புறம் நூறு தான் இல்லையே
நான் சத்தியசந்தனாகும். அரிச்சந்திரன் என்ன பார்த்துட்டு தான் உண்மையா சொல்ல ஆரம்பிச்சான். நான் என்ன சொன்னேனோ அதான கொடுத்தேன், நான் 100 ரூபா தரேன்னு சொன்னேன். அப்பவே சொன்னேன் 300 ரூபா தரேன்னு சொன்னேன். வந்தேன் 200 ரூபா தரேன்னு 100 ரூபா கொடுத்துட்டேன். இவனை எல்லாம் சாப்பிடுவோம் இந்த சீனிவாசன் நாயக். சுவாமி விடுறதாக இல்ல, நானும் மாசக்கணக்கா நடந்துருக்கேன். குழந்தைக்கு 7 வயசு பூர்த்தி ஆயிடும் போல் இருக்கு. உபநயனம் பண்ணணும். சீனிவாசன் நாயக் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னா அவன் பார்த்தான், ஓய் பிராமணோத்தமரே வாருங்கண்ணா, உன்னே ஒண்ணு சொல்றேன், உமக்கு தர்மம் பண்றதுக்காக நான் கடை வைக்கல. 1 மாசம் அவனை நடக்க விட்டுட்டு சில பசங்கள் உத்தியோகத்துக்குன்னு சில மாமாவை ரெக்கமெண்டேஷன் போவான். இவன் நல்ல பொசிஷன்ல இருப்பான், மாமா உத்தியோகம் என்ன பண்ற குழந்தை, நாளைக்கு ஆபீஸ்ல வந்து என்ன பாரு, இந்த பயலால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த ஜெபர்தஸ்து விட மாட்டான், நாளைக்கு நீ ஆபீஸ் வந்து பாருமா. ஆபீஸுக்கு போவான், நீ நாளைக்கு சாயங்காலம் ஆத்துக்கு 5 மணிக்கு வந்துடும், 5 மணிக்கு போவான், வந்துடும் மணி ராச்சா. நான் என்ன பண்றேன் சொல்றேன், சேர்மன் சொல்றேன், நீ 10-15 நாள் கழிச்சு அப்ளிகேஷனோட வா. 2 வருஷம் இழுக்கடிப்பான், இடையில கருவேப்பட கொத்துமல்லி மார்க்கெட்டு எல்லா வேலையும் இந்த பையன் வச்சு முடிச்சு விடுவேன். பையனா இழைச்சு போய் 1 நாளைக்கு வருவேன், மாமா இன்னைக்கு உத்தியோகம் வேண்டாம், உங்க ஆத்திலேயே ஏதாவது சமயக்கிற வேலை சொல்லுங்க. பகவானுக்கு அழுத்து போச்சு, நீர் ஏதாவது பண்ணி கொடுத்தாதான் தேவலேன்னா நாயக்க சொல்றாரு சீனிவாசன் ஓய் உமக்கு எல்லாம் தர்மம் பண்றதுக்கு நான் கடை வச்சிருக்கேன், ஒரு காரியம் பண்ணும், உமக்கு உபகாரம் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு வந்துடுத்தும், இருந்தாலும் இந்த தர்மம் திரும்ப இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. யாரு சொல்றாரு சீனிவாசன் நாயக்கை சொல்றான், எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகையினால உங்க வீட்டுல ஏதாவது அடமானத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கொண்டு வரும், புரியுதா, அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கொண்டு வரும், அதன் பேர்ல உனக்கு பணம் தரேன், நீ பணம் நடத்திக்கும், முடிஞ்சா பணத்தை கொடுத்துட்டு பொருளை மீட்டு போ, முடியல நான் இதை ஏற விட்டு பணத்தை எடுத்து விடுறேன், பொருள் முழுகி போயிடும். சுவாமி தனக்குள்ள சிரிச்சுக்கிறானா, இல்ல கம்ம நாட்டி உன்னை படைச்சவன், உனக்கு இவ்வளவு சொத்து சுதந்திரம் வரணும்னு பெரிய குடும்பத்துல படைச்சவன், குழந்தையா நீ இருந்த போது மார அடைச்சு போகணும்னு கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னதும் அம்மா கிட்டனா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதும்னா மூக்குத்தி எடுத்துக்கிற மாதிரி எடுத்து திருப்பி உங்ககிட்ட வச்சதையும் பார்த்தவன்னா, என்ன வந்து அடமானத்துக்கு பொருள் கேட்கிற இலை, சாயங்காலத்துக்குள்ள ஒன்ன நான் எனக்கு அடமானம் வைக்கல, நான் நாராயண இல்லைன்னு சுவாமி தீர்மானம் பண்ணி போயிட்டான். அன்னைக்கு பாரும்போ ஏகாதசி சுவாமி நேர புறப்பட்டு போறோம் அடமானத்துக்கு பொருள் கொண்டு வரணுமே, எங்க போனா நாளைக்கு பார்ப்போம். நாராயண நந்த தீர்த்த புறவே ஜய மங்களம் கோபிக ஜீவனஸ்மரணம் நம பார்வதி ஜய பராசக்தி மாதேல் முருகனுக்கு போல புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்தமூர்த்திகி ஆஞ்சநேயஸ்வரி சமஸ்தபக்தமண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.